தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் தனியார் நிறுவனத்திற்கு பணியாளர்களை ஏற்றி செல்லும் வாகனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்களை ராஜலட்சுமி டிராவல்ஸ் என்ற தனியார் நிறுவனம் அழைத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் வாகனம் 3 நாட்களுக்கு முன்பு பழுதான நிலையில் கிஷ்கிந்தா சாலையில் உள்ள சர்வீஸ் சென்டரில் வாகனத்தை சரி செய்வதற்காக கொடுத்திருந்த நிலையில் இன்று வாகனம் சரி செய்யப்பட்டு சர்வீஸ் சென்டரிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்து செல்வதற்காக டிரைவர் பார்த்திபன் வாகனத்தை கிஷ்கிந்தா சாலையில் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது திடீரென வாகனத்தின் முன்பக்கத்திலிருந்து புகை வருவதை கண்டு நிறுத்திய அவர், இறங்கியவுடன் புகை நெருப்பாக மாறி மளமளவென எரிய துவங்கியது. இதில் இருக்கைகள் மற்றும் வாகனம் முழுவதுமாக எரிந்து சேதமானது. இந்நிலையில் பொதுமக்கள் தண்ணீர் மூலமாக தீயை அணைக்க முயற்சித்தும் முடியாததால் தாம்பரம் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் இரு பகுதியிலும் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.